பாத்ரூம் டூரில் நாம் செய்ய போகிறது இருங்க. இப்படி தான் கை கழுவுற அந்த ஹெட்டுக்குள்ள ஓட்ட போட்ட தலையில் நல்ல பாத்ரூம் கிடைக்குதுங்க. முக்கியமானது இன்னைக்கு நம்ம எங்க நிக்கமா காத்தாங்குடியில் இருக்கிற பிஸ்மில் பீச் கோட்டேஜில் தான் அங்கே வந்து நிற்கோம். எவ்வளோ நாளுமே திண்டுட்டு இருந்த நாம இன்னைக்கு தூங்க வந்திருக்கேங்க. அப்படின்னு இல்லை, ஸோ இவங்ககிட்ட இருக்கிற ரூம் சர்வீஸாக இருக்கட்டும் அண்ட் இவங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரூம்ஸ், இது சொல்ல போனாங்க இது ஒரு பீச் கோட்டேஜ், ஒரு ரெசிடென்சி, நீங்கள் உங்களோட வெக்கேஷனில் வந்து நிற்கக்கூடிய மாதிரி ஒரு பிளேஸ். அதில் அவங்க இருக்கிற ரூம்ஸை அண்ட் அவங்க இருக்கிற சர்வீஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பாருங்க என்ன மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாம் இங்கே வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட உள்ளுக்கு போய் பார்ப்பேங்க. ஸோ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நல்ல ஒரு வூடால் செய்த ஒரு என்ன சொல்ல ஒரு வெண்டேஜ் செட்டப்பில் ரூம் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ கபானா மாதிரி இருக்குது. ஸோ உள்ளுக்கு போய் பார்ப்போங்க. அண்ட் இவங்ககிட்ட ஏசி நான் ஏசி எல்லாம் சரி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல இருக்கேன். ஸோ வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ நாம் நிற்கிறது தாங்க கபானா, பிஸ்மில் பீச் கோட்டேஜில் இருக்கிற கபானாங்க. இதில் வந்துட்டு ரெண்டு ரூம் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபேமிலி வந்தால் தாராளமாக நிற்கலாம். இது வந்துட்டு ரூம் மட்டும்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு மீட்டிங், வலிமா, வெட்டிங்ஸ் அண்ட் லஞ்ச், ஸோ என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ அதுக்கான ஹால் வந்துட்டு அங்காள சைடு இருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூம்ஸ், பிஸ்மில் பீச் கோட்டேஜில் இருக்கிற கபானாங்க. ஸோ உள்ளுக்கு போவோங்க. வா, இங்கே பார்த்தீங்களாங்க கபான வூடால் எல்லாமே வூடால் செஞ்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கலரில் இருக்குதுங்க, ஆரஞ்சு கலரில் வந்துட்டு ஒரு டபுள் பெட் அண்ட் இவங்ககிட்ட இருக்க ஒரு டேபிளும் போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கொள்ளலாம், டின்னர், ஸோ எது வேணாலும் அண்ட் டிவி கூட இருக்குதுங்க. ஸோ இது எல்ஜி டிவி, எது கனெக்ட் இதில் லோக்கல் கனெக்ஷன் தான் இல்லாட்டி லோக்கல் கனெக்ஷன் டயலாக், எஸ் டயலாக் இருக்குதுங்க. ஸோ ஒன் பண்ணி பாம்மா பண்ணலையா? ஓகே, எல்ஜி லைஃப் ஸ்கூட் கனெக்ட் பண்ணலையா? இங்கே வந்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணி கேளுங்கங்க. ஸோ இவங்ககிட்ட டயலாக் டிவி கூட இருக்குது அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு கிளாஸ் வச்சு எனக்கு லைட் வைக்க நினைக்கிறேன். வடி வைக்கணா, ஏன் இந்த முடி எவ்வளோ கேவல மாதிரி, சரி பாருங்க இப்படி ஒரு லைட் போட்டால் நல்லா நல்ல வெளிச்சமாக. இது ஒரு கண்ணாடி இருக்குதுங்க அண்ட் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு கபட் இருக்குது, அதில் உங்களோட ட்ரெஸ் அதுகள் அண்ட் இது உங்களோட டபுள் பெட்டுங்க. ஸோ இங்கே வந்து தாராளமாக தூக்கிட்டு போவங்களாம் அண்ட் ஏசி கூட இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த அறிக்கை தாங்க, இது இது ஏன் டோர் வச்சுருக்காங்கடா, நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வாரீங்க அதில் பத்து பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோளுங்க அவங்களுக்கு. அப்போ இந்த ரெண்டு ரூமே வந்துட்டு அவங்க ஒண்டாக்கிடுவாங்க, இதை திறந்துட்டாங்கடா ரெண்டு ரூமும் வந்துட்டு ஒண்டா போய்த்திடும் சாப்பிடும் தாங்க. இங்கே வந்தால் அப்படியே வந்தால் ரூம் டூருக்கு, இங்கே வந்தால் ரெண்டு லைட்டிங்கு, எஸ் இது பாத்ரூமுங்க, உண்டோ பாத்ரூம், எஸ் யூஷுவல் பாத்ரூமுங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறேன், இங்கே வந்தால் பாத்ரூம் டூரில் நாம் செய்ய போகிறது இருங்களே. இதில் வந்தால் முகம் கழுவலாம், இதில் வந்துட்டு நீங்கள் கழுகுறது, ஸோ இதில் வந்துட்டு இருந்து போகிறது, இது ஷவர், வேறு அவ்வளோந்தாங்க. ஒரு லைட் இருக்குது, இந்த லைட் வேலை செய்யாதா? அதுக்கு லைட் இல்லை, அதுக்காக தான் இது வச்சுக்காங்களோ இந்த சுவிட்ச், டபுள் சுவிச். இங்கே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஹேங் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே வந்துட்டு நீங்கள் வெட்டிங் இருந்து வந்தீங்கடா, ஸோ உங்களுக்கு ப்ரைட் அண்ட் க்ரூமும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் வந்துட்டு என்ன சொல்லலாம், வெட்டிங்குக்கும் வலிமாக்கும் வந்துட்டு ஆர்டர் புக் பண்ணினீங்கடா, ஆர்டர் பண்ணேன் சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி அந்த கால் புக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் வந்துட்டு ஃப்ரீயாக தருவாங்களா. அப்போ நீங்கள் இந்த க்ரூம்டே என்ன செய்யலாம், க்ரூம் தானே வாடா மாப்பிள்ளைய வந்துட்டு அந்த கோட்ஸில் வந்துட்டு இதில் பிளேசஸை வந்து நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கொள்ள அடிச்சுட்றேங்க. நம்ம வாய் நம்ம ஒருட்டு தானே, சரி அவ்வளோதாங்க ரூம் டூரன்னு சொல்ல போனால். ஸோ நல்லா ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பீச் ஓரமாக பீச் வியூவை பார்த்துட்டு நீங்கள் மேலே போய் இனி தான் பார்ப்பீங்க, மேல் வியூவை பார்க்கணுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை நான் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருந்தேன். இது வந்துட்டு செகண்ட் ரூமுங்க,
ஸோ இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அண்ட் இதுவும் அதே தாங்க. ஸோ ஒரு பெட் இருக்குது, அதே மாதிரி ஒரு டேபிள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், லைட்டை போட்டு கொள்ளுவோம், மொஸ்கிட்டோஸுக்கும் இது வச்சுக்காங்க. ஆ அதே மாதிரி எல்லாம் உண்டு தானே. ஸோ அதே பாத்ரூம், அதே டிவி, அதே கபட், அதே டேபிள், அதே பெட், எல்லாம் அதே மாதிரி தான். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது. இவங்கள்ட்ட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ப்ரைஸ் ஒன்றும், ஏன்னா அவங்க நெகோஷியபிளாம் எல்லாமே, இதுதான் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களோட லிங்க்கை வந்துட்டு, அவங்களோட ஃபோன் நம்பர், கண்டெக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அவங்கள கால் பண்ணினீங்கன்னா அவங்க ப்ரைஸை வந்துட்டு நெகோஷியபிள் பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம போகிற இடம் எல்லாம் டிஸ்கவுண்ட் கிடைக்குதா? ஸோ அது நம்ம சொன்னீங்கன்னா கிடைக்கும், பண்ணி கொடுப்பாங்க என்ற நம்பிக்கை இருக்குது நமக்கு. ஸோ வா டிஸ்கவுண்ட் மாதிரி அங்கே வந்துட்டு வெட்டிங் ஹால்ஸ் இருக்குது. அண்ட் பெரிய ஃபெமிலி வந்து ஒரு ஹோம் மாதிரி வீடோட இருக்குதுங்க. கிச்சனோட இருக்குது, ஹாலோட இருக்குது, ரெண்டு ரூம் இருக்குது, அதையும் போய் பார்ப்போமா. இப்போ நாம் இருக்கிறது தாங்க இந்த வெட்டிங் ஹால். இதில் வந்துட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி வலிமா, லஞ்ச், வெட்டிங்ஸ், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களோட பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க செய்து தராங்க. உங்களுக்காக இப்போ இங்கே வந்து நீங்கள் லஞ்ச் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான டிஷ், சகன் எல்லாமே இவங்களே எடுத்து தந்துட்டுறாங்களாங்க. ஸோ அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் என்ன, புக் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இப்போ நீங்கள் வெளியிருந்து வந்து இங்கே நிற்க போகிறீங்க, ஃபேமிலியாகவும் சரி, ஸோ கப்பல்ஸாகவும் சரி, இங்கே வந்து நீங்கள் நிற்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்களா. ஸோ இங்கே பெரிய இடமுங்க. ஸோ டேபிள் செட்டப் கூட இவங்ககிட்ட இருக்குது. இன்னும் டேபிள்ஸ் வேணுமென்றாலும் அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போதைக்கு இன்னும் பெரிய ஃபிஷ் டேங்குங்க முன்னுக்கு வச்சிருக்காங்க. இப்போ பார்க்குறது தாங்க இந்த இது வந்துட்டு நாம் கை கழுறதுக்கு களி காட்டுறனே, அது கூட நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்கடா. வர இது எப்படி தாங்க கை கழுற, இந்த கைக்கு அடக்க மாட்டாங்க இருக்குது. எனக்கு இந்த மீனை பற்றிலாம் தெரியாங்க. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற ஒத்த மீன் பைத்தியமாக தெரியுதான். ஸோ அதில் சொல்கிறோம் ஒஸ்கார் அதில் மீன் எடுத்துட்டியான். அப்படியே போனாங்க இது ஹோ. எஸ் இதாங்க இப்போ நம்ம ஹோமுக்குள்ளே நிற்கிறேங்க, வீட்டுக்குள்ளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சோஃபா, ரெண்டு மூணு சோஃபா போட்டிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஹோல், நம்ம சொல்ல போனால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவோமே. சரி இது ஹால் வந்துட்டு, இது ரெண்டு ரூம் இருக்குதுங்க. இதுக்குள்ளே இந்த ஹாலுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க ஏசி இருக்குது. அண்ட் இங்கேலையும் எஸ் இங்கேலையும் ஏசி இருக்குதுங்க. இது ஒரு ரூம் பாருங்கள், இது ஒரு ரூம், எஸ் இது ஒரு ரூம். இது ஒரு ஃபேமிலியாக வந்து தாராளமாக இன்னொரு பத்து பேர், பத்து பேர் ஹாலுக்குள்ளேயும் தூங்கலாமே ஏசியை போட்டுட்டு. அண்ட் இது நெக்ஸ்ட் ரூமுங்க, இது ரெண்டாவது ரூம். இதுக்குள்ளேயும் ஏசி இருக்குதுங்க, அங்கே பாருங்கள். இதுக்குள்ளேயும் ஏசி அண்ட் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வச்சு கொள்வது. அண்ட் பாத்ரூம் இப்படி இருக்கு, இதுக்கு வந்து தனி பாத்ரூம் ஸ்டோரேஜ் செய்யலாமே. குட் ஏன் பாருங்க, யூஷுவல் பாத்ரூம் இதுவும் க்ளீனாக தாங்க இருக்குது. ஏன்னா தான் இருக்கணும் என்ன, சரி எஸ் இது ரெண்டு ரூம் அண்ட் இவங்கள்ட்ட ஹோல் கூட இருக்குதுங்க. ஸோ இது தனியாக, இது தனியாக நம்ம ஓட பண் புக் பண்ணுவாங்க தானே, இதையும் தனியாக புக் பண்ணலாம், அதையும் தனியாக புக் பண்ணலாம். எஸ் இதுவும் தனியாகவே புக் பண்ணலாமாங்க. அதுக்கு மாதிரி அங்கால ஒரு ஒரு ரூம் தான் வேணுமாண்டா, அங்கால நான் இப்போ காட்டின கபானா செட்டப்லேயும் வந்துட்டு அவங்க அதை புக் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு கிச்சன், நீங்கள் ஃபேமிலியாக தான் வாரீங்க, காத்தாங்குடியெலாம் ஸ்டே பண்ணணுமாண்ட ஆசையாக இருந்துச்சுடா, இங்க தாராளமாக இங்கே பாருங்கள் கிச்சன். நீங்கள் வந்துட்டு இங்கே காத்தாங்குடியில் இல்லாமல் கிடைக்கீங்க. ஏண்டா நான் இங்கே இத்தனை வருஷம் 23 வருஷமாக வாழ்ந்து என்ற பேரில் சொல்லிட்டீங்க. இது கிச்சனுங்க, ஸோ ஒரு யூஸ்வல் கிச்சன். இங்கே வந்து நீங்கள் சமைச்சு கூட சாப்பிடலாம். அநேகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு நாம் வார வெக்கேஷனு. அதனால் ஒரு கிச்சன் இருக்குது, டீ ஊற்றி கொள்வது அது எல்லாமே பண்ணிக்கொள்ளலாங்க. ஸோ தட்ஸ் ஆல், இதாங்க இந்த ஹோம், தட்ஸ் ஆல். இது டிவி கூட டிவி இருக்குது, இதையும் பார்த்துக்கொள்ளலாம். டயலாக் கனெக்ஷன் வந்துட்டு இவங்ககிட்ட இருக்குதாங்க. ஸோ அதில் மெச்சு போகலாம், நாடகம் போகலாம், படம் போகலாம், எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், உங்களோட இஷ்டம். இப்போ நான் ஒரு சோஃபாவில் இருந்துட்டீங்க தானே, இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் இன்டர்வியூ எடுக்கணுங்க. ஸோ ஒரு ஆள் இன்டர்வியூ எடுக்கணும், அவரை நல்ல ஒரு இடத்த தங்க வைக்கணும், வெளியே இருந்து வாராண்டு வைங்களேன். ஸோ அவர் இங்கே வந்து தங்க வச்சுட்டு அவர் எப்படி இன்டர்வியூ வைக்கலாம்? ஹாய் சார், எப்படி சேர்க்குறீங்க?
நல்லா இருக்கிறீங்களா? அவங்களோட அப்கமிங் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி சார்? அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலாங்க இங்கேயே. ஸோ அவருக்கு நல்ல ரூம் கிடைக்குது, நல்ல பாத்ரூம். இல்லை அப்படிதான், அவர் நல்ல ரூம் கிடைக்குது, நல்ல பாத்ரூம் கிடைக்குதுங்க. முக்கியமானது எங்கே போனாலும் நீங்கள் பாத்ரூமை செக் பண்ணிக்க வேலுங்க. ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம், ரிய முக்கியங்க. ஸோ அது அப்செட் ஆக மாட்டா, டே ஃபுல்லாக அப்செட் தான், டே இல்லை அந்த ட்ரிப் ஃபுல்லாக அப்செட் தாங்க போனா. ஸோ இப்படி கூட நீங்கள் இன்டர்வியூஸு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இப்போ கதைச்சேன். இவர் சார் பக்கத்தில் இருப்பார், நாம் அவரை கொஞ்சம் கதைச்சு கொள்ளலாம். ஸோ ஓகேங்க, வாங்க பார்த்துட்டீங்களா? ஸோ இப்போ மேலே போகும். என்ன வியூங்க இது, அப்பா வேறு லெவலுங்க. ஸோ இது நைட்டில் வந்து நின்ண்டா அண்ட் மார்னிங் வந்துட்டு சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்துருந்தேன். என்ன வியூங்க நைட்டை பார்த்தீங்களா? இது ஹெட் தானே வடது, எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டுன்னு. அந்த ஹெட்டுக்குள்ளால் ஓட்டை போட்டு தலையில் போடுற ஹெட்டுக்குள்ளே பல்பை போட்டு வச்சிருக்கி. ஸோ அதில் ஒன்றும் இல்லைங்க. ஸோ நல்லா இருக்குதுங்க பாருங்கள், அந்த வியூவை வேறு மாதிரி இருக்குதுங்க சொல்லப்போனா. இவ்வளோ தாங்க பிஸ்மில் பீச் கட்டேஜில் டூர் வந்துட்டு. ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இங்கே புக் பண்ணலாம். அண்ட் ஏர்லியாக புக் பண்ணிக்கொள்வது நல்லம். அண்ட் ஏண்டா இவங்ககிட்ட அநேகமாக போகிறாங்க, புக்கிங் கூட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஏர்லியாகவே புக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் வந்துட்டு சொல்லப்போனால் டூர் முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்க. இதே மாதிரி சீரீஸ் நிறையவே வர இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.